ஐந்து கரத்தனை ஆனை முகத்தனை இந்தின் இளம்பிறை போலும் எகிற்றனை நந்தி மகன்றனை ஞானக் கொழுந்தினை பிந்தியில் வைத்தடி போற்றுகின்றேனே. திருமூலரின் திருமந்திரத்தை பற்றி பேச முற்படுவதில் பெரிதும் மனநிறைவடைகிறேன். இன்று நாம் திருமூலர் அருளிய திருமந்திரத்திலிருந்து மேலும் ஒரு பாடலோடு சந்திக்கின்றோம். திருமூலர் நந்தி தேவரிடம் நவ ஆகவங்களை கற்றார் என்பதை நாம் பார்த்திருக்கிறோம். அந்த நவ ஆகமங்களையும் ஒரு ஆகமத்திற்கு ஒரு தந்திரமாக 9 தந்திரங்களாக அவர் தனது திருமந்திரத்தை பாடினார். அவை என்ன? காரணாகமம், காமிகாகமம், வீராகமம், சிந்தாகமம், பாதுளாகமம், வியாமள ஆகமம், காலோத்தர ஆகமம், சுப்பிரபேத ஆகமம், மகுடாகமம். இப்படி 9 ஆகமங்களிலிருந்து 9 தந்திரங்களாக திருமூலர் வகுத்து தந்திருக்கிறார். அதில் காரணாகமத்திலிருந்து சில கருத்துக்களை நாம் இப்பொழுது தொடர்ந்து பார்க்கப் போகிறோம். இதில் அவர் மிக முக்கியமாக சொல்வது பதி, பசு, பாசம் என்கின்ற மிக அற்புதமான சைவ சித்தாந்த கருத்தாகும். எல்லா சித்தாந்தங்களுக்கும் மேலானது சைவ சித்தாந்தம். அது 3 பிரிவாக இருக்கிறது. 1 இறைவன், மற்றொன்று உயிர்கள், அதாவது நாம் எல்லாம், அடுத்தது பாசம், பந்தம், தலை, எந்த வார்த்தையால் சொன்னாலும் நம்மை மூடிக்கொண்டிருக்கும் மும்மலங்கள், இவற்றைத்தான் பதி, பசு, பாசம் என்று சொல்கிறார்கள். இந்த பதி, பசு, பாசம் என்பதை பற்றி நாம் எப்படி எளிதாக தெரிந்து கொள்வது? அதை தட்சிணாமூர்த்தி மிக அற்புதமாக நமக்கு சுட்டிக்காட்டுகிறார். ஒரு நாள் சனகர், சனந்தனர், சனக்குமாரர், சனாதனர் என்று சொல்லக்கூடிய 4 முனிவர்கள் சிவபெருமானை பார்க்க வருகிறார்கள். சிவபெருமான் அப்பொழுது கல்லால மரத்தின் கீழ் தட்சிணாமூர்த்தியாக அமர்ந்திருக்கிறார். கல்லாலின் புடையமர்ந்து நான்மறையார் அங்கம் முதல் கற்ற கேள்வி வல்லார்கள் நால்வருக்கும் வாக்கிறந்த பூரணமாய் மறைக்கப்பாலாய் எல்லாமாய் இல்லதுவாய் இருந்ததனை இருந்தபடி இருந்து காட்டி சொல்லாமல் சொன்னவரை நினையாமல் நினைந்து பவத் தொடக்க வில்வாம் என்பது தட்சிணாமூர்த்திக்கு உள்ள ஒரு பாடல். இந்த பாடல் என்ன சொல்கிறது? இந்த 4 பேரும் அவரை நாடி வந்தார்கள். வந்தவர்கள் பெருமானிடம் கேட்டார்கள், பெருமானே, நாங்கள் 4 வேதம், 6 சாஸ்திரம், 18 புராணம், 64 கலைஞானம், 96 தத்துவங்கள் எல்லாவற்றையும் படித்து விட்டோம். ஆனால் உண்மை பொருளை எங்களால் புரிந்து கொள்ள முடியவில்லை. அதை நீங்கள்தான் எங்களுக்கு உணர்த்த வேண்டும் என்று கேட்டார்கள். பெருமான் அப்பொழுது தவத்தில் அமரப்போகும் நேரம். அவர்களை பார்த்து புன்முறுவல் பூத்துவிட்டு கையை இப்படி காண்பித்தபடி அப்படியே தவத்தில் ஆழ்ந்து விட்டார். அவ்வளவுதான், அடுத்த கணமே அவர்களுக்கு அது என்ன என்பது புரிந்துவிட்டது. அப்படி என்ன சொன்னார்? 5 விரல்களில் ஒரு அற்புதமான தத்துவத்தை தட்சிணாமூர்த்தி சொல்லுகிறார். இந்த கட்டை விரல் பதி, இறைவன். பக்கத்தில் இருக்கும் இந்த ஆள்காட்டி விரல் பசு, உயிர்கள். நாமெல்லாம் உயிர்கள், உயிர்கள். அடுத்தது 3 விரல்களும் ஆணவம், கண்மம், மாயை என்ற மும்மலங்கள். இந்த மும்மலங்களோடு சேர்ந்திருக்கும் வரை இந்த பசுவாகிய உயிர் பதியாகிய இறைவனை அடைய முடியாது. இந்த 3 விலக்கிவிட்டால் இந்த பசு பதியாகிய இறைவனுக்குள் வந்து சேர்ந்துவிடும், இணைந்துவிடும் என்பதைத்தான் தட்சிணாமூர்த்தியின் இந்த முத்திரை காட்டுகிறது. இதற்கு சின்முத்திரை என்று பெயர்.
இதைத்தான் திருமூலர் பதி பசு பாசம் எனப்பகர் மூன்றில் பதியினை போல் பசு பாசம் அனாதி, பதியினை சென்றணுகா பசு பாசம், பதியணிகில் பசு பாசம் நிலாவே என்கிறார். நிலாவே என்பது நில்லாவே என்பதை குறிக்கும். இப்படி ஓர் அற்புதமான கருத்தை அதில் அவர் வழங்குகிறார். அதற்கு நாம் என்ன உதாரணம் பார்க்கலாம்? நமக்கெல்லாம் மிகவும் தெரிந்த ஒரு வரலாறு, திருத்தொண்டர் புராணத்தை எழுதிய நம்முடைய சேக்கிழா பெருமான் யாரை ஆதாரமாக கொண்டார்? திருத்தொண்ட தொகை தந்த சுந்தரமூர்த்தி சுவாமிகளைத்தான் ஆதாரமாக தந்தார். அதில் ஒருவர் இறைவனை மறந்து தன்னுடைய விருப்பப்படி வாழ ஆரம்பிக்கின்றார். அவரை இறைவனே தேடி வந்த பிறகுதான் அவருடைய வாழ்க்கை முறை மாறுகிறது. இதைத்தான் பதியணுகில் பசு பாசம் நிலாவே என்கிறார் நம்முடைய திருமூலர். இப்பொழுது அந்த வரலாற்றை சற்று பார்ப்போம். திருமுனைப்பாடி நாட்டிலே திருநாவலூரிலே சடையனார் இசைஞானியார் என்ற தம்பதிகளுக்கு சிவாச்சாரியார் குலத்தில் ஒரு குழந்தை பிறந்தது. அவருக்கு நம்பியாரூரர் என்று பெயரிட்டார்கள். அந்த பிள்ளை சகல கலைகளையும் கற்றது. அந்தணர்களுக்குரிய கலைகளை மட்டுமல்ல, நரசிங்க முனையரையர் என்பவர் அந்த குழந்தையை எடுத்துக்கொண்டு போய் வளர்த்தார். அவர் பல்லவ நாட்டின் குறுநில மன்னர். அதனால் அரசர்களுக்குரிய கலைகளையும் அந்த பிள்ளை கற்றுக்கொண்டது. 18 வயது, அழகின் வடிவமாக விளங்கினார் அந்த நம்பியாரூரர். அவர்தான் சுந்தரமூர்த்தி சுவாமிகள். அவருக்கு திருமணம் செய்ய வேண்டும் என்று தீர்மானிக்கிறார்கள். உடனே சடங்க விசுவாச்சாரியார் என்பவருடைய மகளை போய் பார்க்கிறார்கள். இந்த இடத்திலே நாம் சேக்கிழாருடைய ஒரு சிறப்பை பார்க்க வேண்டும். அவருக்கு ஒருவருடைய பெயர் தெரியவில்லை என்றால் அதை சொல்லாமல் விட்டுவிடுவார். தெளிவாக தெரிந்ததை மட்டும்தான் பாடுவார். அதுதான் பெரிய புராணத்தின் ஒரு தனிச்சிறப்பு. இப்பொழுது அந்த பெண்ணை பார்த்து பேசி ஏற்பாடு செய்துவிட்டார்கள். திருமணம் நடக்கிறது. திருமணத்திலே சுந்தரமூர்த்தி சுவாமிகள் அமர்ந்திருக்கிறார். பக்கத்தில் அந்த பெண் அமர்ந்திருக்கிறார். இந்த பக்கத்திலே அரசராகிய நரசிங்க முனையரையர், அவருடைய பெற்றோர்கள், இந்த பக்கத்திலே சடங்க விசுவாச்சாரியார், அவருடைய துணைவியார், அவரைச் சேர்ந்தவர்கள் என நிறைய பேர் உட்கார்ந்திருக்கிறார்கள். திருமணம் நடக்கப் போகிறது, தொடங்கப் போகிறது. அந்த நேரத்திலே நிறுத்துங்கள் திருமணத்தை என்று ஒரு குரல். எல்லோரும் திரும்பி பார்க்கிறார்கள். ஒரு வயதான முதியவர் அந்தனர் மெதுவாக தடுமாறியபடி நடந்து வருகிறார். யாரையா நீங்கள்? மங்கள காரியம் நடக்கப் போகும் நேரத்தில் ஏன் இங்கே வந்து இப்படி தடுக்கிறீர்கள் என்று கேட்டார்கள். நீங்கள் இப்பொழுது யாருக்கு திருமணம் செய்யப்போகிறீர்கள்? இதோ இந்த நம்பியாரூரனுக்கு. அவன் எனக்கு அடிமை. என்னுடைய அடிமையை கொண்டு வந்து அவனுக்கு நீங்கள் திருமணம் செய்து வைத்து விடுவீர்களா? நடக்குமா என்றார் அவர். அத்தனை பேரும் திடுக்கிட்டு போனார்கள். அது எப்படி? அந்தணன் அந்தணனுக்கு அடிமையாக இருப்பது என்பது வரலாற்றிலேயே கிடையாதே என்றார்கள். அதெல்லாம் கிடையாது. இவனுடைய பாட்டன் எனக்கு ஏற்கனவே முறி எழுதி கொடுத்திருக்கிறான். முறி என்றால் உயில், எழுதி கொடுத்திருக்கிறான். அதிலே இவன் எனக்கு அடிமை. இவன் மட்டுமல்ல, இவனுடைய அப்பா அம்மா, இவனுக்கு குழந்தைகள் பிறந்தால் அவர்கள் வழி வழி எனக்கு அடிமை என்று எழுதி கொடுத்திருக்கிறார்கள். யாருக்கும் ஒன்றும் புரியவில்லை. எழுந்தார் சுந்தரர். கோபம் தாங்கவில்லை, நேராக போனார். எங்கே அந்த உரியை? என்னிடம் காட்டு பார்ப்போம் என்றார். அவரும் எடுத்து காண்பித்தார். பார்த்தாயா, இதுதான் அந்த உரி. எங்கே? நான் பார்க்கிறேன் என்று வாங்கி படிப்பது போல் பாவனை செய்து சட்டென்று கிழித்து போட்டு விட்டார் சுக்குநூறாக. இப்பொழுது என்ன செய்வாய் என்றார். நீ இப்படி செய்வாய் என்பது எனக்கு முன்பே தெரியுமே, அதனால் தானே
மூல ஓலையை மறைத்து வைத்து கொண்டு படிவோலையை தந்தேன் என்றார். அப்பவே ஜெராக்ஸ் இருந்திருக்கு போல இருக்கு, அதை கொடுத்திருக்கிறேன் என்கிறார். யாருக்கும் ஒன்றும் புரியவில்லை. இப்பொழுது இந்த வழக்கை என்ன செய்வது என்று பார்த்தார்கள். திருவெண்ணை நல்லூர் தான் பக்கத்தில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய இடம். இந்த பெரியவரும் என்ன சொல்கிறார், நான் திருவெண்ணை நல்லூரில் தான் வாழ்கிறேன் என்கிறார். ஆகவே எல்லோரும் சேர்ந்து அழைத்து கொண்டு போகிறார்கள். அழைத்து கொண்டு போய் அங்கே திருவெண்ணை நல்லூரில் அந்த வழக்கை நடத்துகிறார்கள். அப்பொழுது இவர், இங்கே உள்ள உங்கள் அத்தனை பேரில் யாருக்காவது ஒருவருக்கு இவனுடைய பாட்டனார் கையெழுத்து தெரியுமா, அதில் ஒருவர் எனக்கு தெரியும் என்றார். அப்படியானால் இவனுடைய பாட்டன் எழுதிய ஏதேனும் ஒரு படியை இங்கு கொண்டு வர சொல்லுங்கள் என்கிறார். அதே போல் கொண்டு வந்தார்கள். தன்னிடம் இருந்த ஓலையை எடுத்து கொடுத்தார். இரண்டையும் ஒப்பிட்டு பார்த்தால் சரியாக இருக்கிறது. ஆஹா, நாம் யாருமே ஒன்றுமே பேசுவதற்கில்லை. அப்பா நம்பியாரூரா, நீ இந்த திருவெண்ணை நல்லூர் பெரியவருக்கு நிச்சயம் அடிமையாக இருக்க வேண்டியவன்தான், இதில் நாங்கள் தலையிட முடியாது என்று சொல்லிவிட்டார்கள். அந்த பெண் இவரை நினைத்த அந்த உள்ளத்தில் இனி எவரையும் நினைக்க மாட்டேன், இவரை நினைத்து கொண்டே வாழ்ந்து விடுகிறேன் என்று சொல்லிவிட்டாள். எல்லோரும் வேதனையோடு போகிறார்கள். பெற்றவர்கள் பிரிய முடியாமல் தவித்தபடி செல்கிறார்கள். அந்த பெரியவர், நான் போகிறேன், என் பின்னாலேயே வா என்று அழைத்து கொண்டே போகிறார். போகும்போது இவர் கேட்கிறார், யாரையா நீர், ஏன் என் வாழ்க்கையில் குறுக்கிட்டு இப்படியெல்லாம் செய்து விட்டீர்கள், எதுதான் உங்கள் வீடு, வா என் வீட்டுக்குத்தானே அழைத்து போகிறேன், இந்த ஊரிலேயே மிகப்பெரிய வீடு என்னுடைய வீடுதானே என்று அழைத்து சென்றார். திருவெண்ணை நல்லூரில் உள்ள கோயிலுக்குள்ளே நுழைந்தார். உள்ளே போனார் இவரும் பின்தொடர்ந்து போகின்றார். உள்ளே சன்னதிக்கு நுழைந்த அந்த பெரியவர் மறைந்து விட்டார். அப்பொழுதுதான் நம்பியாரூரருக்கு புரிகிறது, வந்தவர் சிவபெருமான் என்று. பெருமானே, என்னை ஆட்கொள்வதற்காக தாங்களே வந்தீர்களா, இது என்ன அதிசயம், அப்படி நான் என்ன பாக்கியம் செய்தேன் என்று அப்படி துடித்து போகிறார், தவித்து போகிறார். அப்பொழுது அவர் சொன்னார், குழந்தாய், இந்த பிறப்பில் நீ நம்பியாரூரன் என்று பெயர் பெற்றிருந்தாலும் சென்ற பிறப்பில் நீ சுந்தரன், எனக்கு அடிமையாக இருந்தவன், எனக்கு தொண்டு செய்தவன், இரண்டு பெண்களை பார்த்து நீ ஆசைப்பட்ட காரணத்தால் இந்த பூமிக்கு வர வேண்டிய கட்டாயம் உனக்கு ஏற்பட்டது, வந்த நீ அதை செய்யாமல் வேறு ஒரு பெண்ணை மணந்து கொள்ள முற்பட்டாய், இன்னும் உன்னுடைய பந்தங்கள் கூடிக்கொண்டே போகுமே என்பதால் நான் உன்னை தடுத்தாட்கொள்வதற்காக வந்தேன் என்றார். மெய்மறந்து போனார் சுந்தரர், நான் இப்பொழுது என்ன செய்ய வேண்டும். அப்பொழுது சொல்றார், மற்றும் நீ வன்மை பேசி வன் தொண்டன் என்னும் நாமம் பெற்றனை நமக்கும் அன்பில் பெருகிய சிறப்பின் மிக்க அர்ச்சனை பாட்டேயாகும், ஆதலால் வன்மேல் நம்மை சுற்றமிழ் பாடுகின்றார் தூமரை பாடும் வாயார். மறைகளை பேசக்கூடிய வாயை கொண்ட அந்த பெருமான் என்னை நீ சுற்றமிழால் பாடுக என்று கேட்டார். உடனே இவர் கேட்டார், உங்களை பாடுவதற்கு எனக்கு என்ன தகுதி இருக்கிறது, எனக்கு என்ன தெரியும் என்றார். நான் உன் திருமணத்தை தடுக்க வந்தபோது என்னை பித்தா என்று அழைத்தாயல்லவா, அதை சொல்லியே பாடு என்கின்றார். அடுத்த கணம் அவர் பாடினார், பித்தா பிறைசூடி பெருமானே அருளாளா, எத்தான் மறவாதே நினைக்கின்றேன் மனத்துண்ணை, வைத்தாய் பெண்ணை தென்பால் வெண்ணை நல்லூர் அருட்டுரையுள், அத்தா உனக்கு ஆளாய் இனி அல்லேன் எனலாமே, உனக்கு நான் ஆளான பிறகு நான் அடிமையில்லை என்று சொல்ல முடியுமா என்று கேட்டார். இப்படி அந்த பதி அணுகில் பசுவின் பாசம் நிற்காது என்பதை நாம் சுந்தரர் வரலாற்றில் காண்கிறோம். இறைவன் ஆணைப்படி சுந்தரர் அந்த கணமே அங்கிருந்து புறப்பட்டார். பல திருத்தலங்களுக்கு சென்றார். பெருமானை பாடினார். இரண்டு பெண்களை ஏற்கனவே கைலாயத்தில் பார்த்து ஆசைப்பட்ட அனிந்திதை கமலினி என்ற இரு பெண்களும் பூமியிலே பறவை நாச்சியாராக சங்கிலி நாச்சியாராக பிறந்திருந்ததனால் அவர்களை மணந்தார். அந்த 18 வயதிலேயே இரு பெண்களோடு வாழ்ந்த அவர்
எனக்கு இந்த வாழ்க்கை போதும் என்றும் தீர்மானித்தார் என்பதை பார்க்கின்றோம். ஆக சரியான நேரத்தில் இறைவன் தலையிட்டு அவரை தடுத்ததால்தான் அவர் காப்பாற்றப்பட்டார். இதேபோல்தான் நம் ஒவ்வொருவரையும் பாசம் என்பது பிணித்து கொண்டிருக்கிறது. அவை ஆணவம், கண்மம், மாயை என்கின்ற முப்பொருளாக இருக்கிறது. அதில் மாயை முதலில் நம்மை விட்டு நீங்க வேண்டும். அதற்கு பிறகு கண்மம் நம்மை விட்டு நீங்க வேண்டும். அதற்கு பிறகு ஆணவம் அவ்வளவு எளிதில் போகாது, அதை அடக்க வேண்டும். அப்படி நாம் நடந்து கொண்டால் நாம் இப்பொழுது பார்த்த அந்த பாடலின் பொருள் நமக்கு புரியும். பதி பசு பாசம் எனப்பகர் மூன்றில் பதியினைப் போல் பசு பாசம் அனாதி, பதியினை செந்தணுகா பசு பாசம், பதியணிகில் பசு பாசம் நில்லாவே நிலாவே என்பது திருமூலரின் திருமந்திர பாடல். நாளை நாம் திருமந்திரத்திலிருந்து மீண்டும் ஒரு பாடலோடு சந்திப்போம் என்று சொல்லி உங்கள் அனைவருக்கும் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன்.